உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் நீதிமா நானோடுவே அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமா நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மேல் வாஞ்சை இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் ஆபத்தே நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் ஆபத்தே நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர சேரிடுவீர் என்னுடன் இருப்பே தப்புவிப்பே தலை நிமிர செய்திடுவே இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் நீதிமா நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமா நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் வேடனன் கண்ணிக்கும் வாளாக்கும் கொள்ளனையும் அணுகாமல் நம்மை தப்புவிக்கிற தேவன் வேடனின் கண்ணே பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பேன் வேடனின் கண்ணே பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பேன் தமதே சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வேன் தமதே சிறகுகளாலே என்னை மூடி மறைத்து கொள்வே இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருக இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருக நீதிமா நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமா நானோடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் என்னை விடுவீர் நிச்சயமாய் உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் உந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் உந்த நாமம் பலத்த துரு இயேசுவா 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 உந்த நாமம்
காலத்த துருக நீதிமானோடுவே ஓடியதற்குள் சுகங்காணுவே நீதிமான் நீதிமான் நானோடுவேன் ஓடியதற்குள் சுகங்காணுவேன் சுலமா யேசுவா யேசுவா உந்த நாம பலத்த துருக யேசுவா யேசுவா உந்த நாம பலத்த துருக நீதிமான் நானோடுவேன் ஓடியதற்குள் சுகங்கா நீதிமான் நீதிமான் நானோடுவேன் ஓடியதற்குள் சுகங்காணுவே அவன் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் நம்மை பாழாக்கு கொள்ளை நோய்களுக்கு அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் இந்த ஆபத்தான நூல் சூழ்நிலையில அவரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிற ஒவ்வொருவரை அவர் விடுவிக்க வல்லமில்லவராயிருக்கிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் அவர் நம்ம எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பார் அவர் செட்டைக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்ளுவார் கலங்காதே பயப்படாதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமத அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இளை பாருதல் தரும் தேவா களை தோரை தேத்திடுமே இளை பாருதல் தரும் தேவா களை தோரை தேத்திடுமே சிலுவை நீழல் எந்தன் தஞ்ச சுகமாய் அங்கு தன் விடுவே சிலுவை நீழல் எந்தன் தஞ்ச சுகமாய் அங்கு தன் விடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமத அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே கைவிடாதும் நாதா இணைந்த நேரிடனும் என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை நேரிடரு என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீ God
நீடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது வேலன் நீடுமே என்னை நோக்கி என்னை நோக்கி கோபீடு என்னே இன்னல் துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கோபீடு என்னே இன்னல் துன்பத்தில் கருத்தாய் கருத்தாய் விசாரித்து கனிவோடன் நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து கனிவோடன் நோக்கிடுமே இரு பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அன்பை நான் கண்டேன் ஆண்டவரே அந்த கல்வாரியில் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய அன்பை நான் கண்டிருக்கிறேன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டவுடனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அன்பு தேவன் இந்த ஆராதனை நேரத்தில் அவரையே நோக்கி பார்க்கிற அவரையே நோக்கி கொண்டாண்டவர் என்னை விடுவியும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் விடுவிக்க வல்லமுள்ளவராக 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையிலே யாருமே இல்லாத நிலைமையில தனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லாத சூழ்நிலையில எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில அவனை தேடி சென்றார் ஒருவர் அவர் இயேசு ஆராதனை கலங்கி போகாதீங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருனை கைவிட மாட்டா அந்த பெதஸ்தா குளத்தின் அருகினிலே 38 வருடம் திமிர்வாத காரனை தேடி சென்றதே இயேசு இன்னைக்கு உங்கள் அருகில் உங்கள் வீட்டிற்குள் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை சுகமாக்கும்படியாக உங்களை எல்லா தீமைக்கு விலைக்கு காப்பாற்றும்படியாக ஆகவே கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாய் துடைப்பார் உங்களுடைய தெய்வீக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நிறங்களை இழைப்பார்தல் தருவதற்காக நன்றி உம்முடைய ஆணை பாய்ந்த கரமங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் மாறாத கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரோடு தங்கியிருப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறேன் ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை நான் அன்போடு கூட வரவேற்று இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சி மூலமாய் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமடைகிறேன் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஓய்வினால்
ஆனாலும் சபையிலே கூடி நாம் ஆராதிக்க முடியாதபடி வீடுகளிலே நாம் படியாய் கூடி ஆராதித்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேய் சுவிசேஷம் 16 அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு அந்த மத்தேயு 16 அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு பேதுருவை உற்சாகப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த பிலிப்பு செசரியா அந்த திசைகளில் வந்தபோது இரண்டு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து? தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து கேட்கிறார். முதல் கேள்வி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். இரண்டாவது கேள்வி, என்னோடு கூட இருக்கிற, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களாயிருக்கிற நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பாருங்க, வித்தியாசமான இரண்டு கேள்வி. முதலாவது, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்படி என்றால், என்னை குறித்து அறியாமல் தெரியாமல் இருக்கிற உலக பிரகாரமான ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதில் இயேசு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஊழியக்காரனாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்? மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த உலகத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே யோசேப்பு மரியாளுக்கு குமாரனாக, அப்படி என்றால் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே அவர் வந்திருக்கிறார். அதைதான் இயேசு தன்னுடைய மானிட பிறப்பை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உங்களை உன்னை யோவான் ஸ்நானகர் என்றும் எரேமியா என்றும் எலியா என்றும் வித்தியாசமாய் தீர்க்கதரிசில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். இயேசு அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நேரடியான ஒரு கேள்வி. ஜனங்கள் என்னை புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது, விளங்கி கொண்டது, வித்தியாசமாய் இருக்கட்டும். இன்றைக்கும் உலக மக்கள் அநேகர் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். சிலர் எல்லா கடவுள்களிலும் அவர் ஒருவர் என்று சொல்லுவார்கள். முஸ்லீம்களை கேட்டால், அவர் ஈசா நபி, நிறைய நபிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு, அதிலே ஒருவராக இயேசு வந்தார் இப்படி சொல்லுவார்கள். பத்திலே ஒன்றாக
சோதரம் அவர்களுடைய வெளிப்பாடு அறிவு தெரிந்து கொண்ட காரியங்கள் இந்த உலகத்தில் வித்தியாசமாக இருக்கிறது. இதில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் யார் என்று கேட்கிறீர்கள் என்று இயேசு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அவர்கள் தேவனை அறிந்திருப்பது, தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருப்பது வித்தியாசமான தேவ பிள்ளைகளே. ஆனால் தம்மோடு இருக்கிற தம்முடைய சீஷர்கள் தன்னை குறித்து என்ன அறிந்திருக்கிறார்கள்? நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வெளிப்பாடு அல்லது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனம், உங்களுடைய காரியங்கள் உலக மக்களை போல் இருக்கிறதா அல்லது வித்தியாசப்பட்ட ஒருவராக நாம் இருக்கிறோமா தேவனை குறித்த காரியங்களிலே? இதுதான் இயேசு எதிர்பார்க்கிற காரியம். தேவ பிள்ளைகளே, அந்த 12 சீஷர்களிலே 11 பேர் என்ன ஆண்டவர் இப்படி கேட்கிறாரே என்று அவர்கள் யோசிக்கிற பொழுது ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் பேதுரு. அந்த மனிதன்தான் பிதாவின் வெளிப்பாட்டை, பரலோகத்தின் வெளிப்பாட்டை, இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற மனிதன். உடனே அந்த பேதுரு முந்திக் கொண்டு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீ மனுஷகுமாரன் என்று எங்களிடத்திலே சொன்னாலும் நீ இந்த உலகத்துக்குல உள்ள மனிதர்களைப் போன்றவர் அல்ல, நீர் பரலோகத்தில் இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யுவர் அனாயிண்டட் ஒன், நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், மனுகுலத்திற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. உடனே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், ஏனென்றால் மற்ற மனிதர்களைப் போல மாமிசமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. நீ மாமிசத்திலேயும் இரத்தத்திலேயும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாக வாழ்ந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் பிதாவின் வெளிப்பாட்டை, பரலோகத்தினுடைய அந்த ரெவலேஷன் வெளிப்பாடு உள்ள ஒரு விசுவாசியாய், தேவ மனிதனாய், மனுஷியாய், ஊழியக்காரர்களாய் நாம் வாழ வேண்டும். பாருங்க, 11 பேருக்கு அது வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவர் பேதுருவுக்கு அதை வெளிப்படுத்தினார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது நல்லது, தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வது நல்லது. ஆனால் நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் வெளிப்பட வேண்டுமானால், ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அனுதினமும் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாய், பரலோகத்தினுடைய காரியத்தை இந்த பூலோகத்திலே அறிந்திருக்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, தரிசனம் இல்லை, வாஞ்சை இல்லை. அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலே மூழ்கியிருக்கிறார்கள்.
உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அதிலே அவர்கள் ஞானிகளாய் ஞானவான்களாய் இருக்க விரும்புகிறார்கள் தேவப்பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதரம் நாம் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டுமானால், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால், யோ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஒரு பாக்கியவான், ஏனென்றால் இந்த உலகத்திலே நீ இருந்தாலும் நீ பரலோகத்தினுடைய பிதாவினுடைய வெளிப்பாட்டை, அவர் எதை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ மனிதனாயிருக்கிறாய். என்ன ஆச்சரியம்! பல வருஷம் ஆண்டுடைய பிள்ளைகளாய், விசுவாசிகளாய், தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராயிருக்கிறோம். இயேசு மனுஷகுமாரனாகி என்னை என்றவர் சொன்னார். ஆனால் பேதுரு ஒருபடி மேலே போய், நீ மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நீ மனுஷனுடைய குமாரன் அல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாட்டை ஆண்டவருக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை சொல்லுகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க! ஆண்டவரை பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், பேதுருவே, 18 வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய், பேதுரு ஒரு கல், கவனிங்க, இயேசு மூளைக்கல், மூளைக்கல்லாய இயேசு. பேதுருவை ஆண்டவர், நீ சீமோன் என அழைக்கப்படாமல் பேதுரு எனப்படுவாய், சீமோன் என்றால் நானல், பேதுரு என்றால் கற்பாறை, கற்பாறையாகிய கல்லாகிய உன்னை சோதரம் ஜீவனுள்ள கல்லாகிய என்னையும் உன்னையும் இணைத்து நான் என் திருச்சபையை கட்டுவேன். மூளைக்கல்லாகிய, விலையேறப்பட்ட கல்லாகிய பேதுருவில் வாசிக்கிறோம் அல்லவா, 1 கொரிந்தியர் 10 அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வாசிக்கிறோம்லாம், அந்த கிறிஸ்துவாகிய கண்மலையோடு கூட பேதுருவாகிய இந்த கற்பாறையை கொண்டு ஆண்டவர் என் சபையை கட்டுவேன். அப்படிப்பட்ட அந்த கற்பாறையை, கல்லை என்னோடு இணைக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் கிரியைகள், காரியங்கள் அதை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்வது இல்லை. வாட் எ வண்டர்ஃபுல் சர்மன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வெளிப்பாட்டை, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடைய ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தில் காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் தேவனாகிய ஆண்டவர், அருமையான தேவனுடைய, தன்னுடைய வரங்களை, கிருபைகளை, வல்லமையை இந்த உலகத்திலே தேவன் வெளிப்படுத்த முடியும், கொடுக்க முடியும். பாருங்க, அத்தனை சிஷ்யர்கள் இருந்தார்கள், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சோதரம் என் சபையை கட்டுவேன். கவனிங்க, அது அப்படியே நடந்தது. சோதரம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன போது இந்த பேதுரு என்ற இந்த ஒரு கல், இயேசுவாகிய கல்லை, மூளைக்கல்லை முன்னிறுத்தி எருசலேமின் வீதியிலே அவர் பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் இந்த கல்லோடு கூட வந்து ஒட்டி கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களும் சிறு சிறு கற்களாய் இருந்த அவர்களெல்லாம் இயேசுவாகிய மூளைக்கல்லோடு சேர்ந்த பேதுருவோடு கூட சேர்ந்து ஒரு திருச்சபை கட்டப்பட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் வளர்ந்து பெருகி இருக்கிறது. அதை தான் எபேசியரில் பவுல் சொல்லும்போது,
நீங்கள் இசைவாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எந்த கல்லை தேவன் பயன்படுத்த முடியும்? தேவனோடு கூடிய ஐக்கியமாய் இருந்து தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் பெற்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனிதனால் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது, சபை கட்டப்படுகிறது, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னார், 19 வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நீ வெளிப்பாடு பெற்ற மனிதன், அதிலேயும் பிதாவின் வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனிதன். ஆகையால் நான் பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். நீ இந்த பூலோகத்தில் கட்டப்படுவது எதுவோ, கட்டுவது எதுவோ, அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தை! இந்த கால வேளையிலே உலகத்தின் சூழ்நிலைகள், காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிற இப்படிப்பட்ட காலகட்டத்தில், மக்கள் பலவிதமாக யோசித்து கொண்டு குழம்பி இருக்கிற காலகட்டத்தில், இந்த பேண்டமிக்கினால் ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து நம் தேசத்திலே போய்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ வெளிப்பாட்டை பெற்ற மக்களாய். சோதராம், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, மற்றவர்கள் ஆண்டவரை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து எப்படி யோசிக்கிறார்கள் என்பதை அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் எப்படி இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை உடையவர்களாய் இருக்கிறீர்கள், உங்கள் விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அதிகம் அதிகமாக யோசித்து, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட, பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி யோசிப்பேன், 12 சிசுகளையும் இந்த பேதுரு பிரதான ஒரு சிஷனாய் மாறி போனதற்கு காரணம் என்ன? அவனை ஆண்டவர் அந்த ஆதி திருச்சபையிலே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தியதன் காரணம் என்ன? அந்த பேதுரு தேவ வெளிப்பாட்டை பெற்ற மனிதன். தேவன் தனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க ஒரு பாத்திரமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். இந்த பகல் வேளையிலேயும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த உலகத்தின் காரியங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் காணக்கூடாத இறைவன், சோதரம், அவருடைய வெளிப்பாட்டை இந்த உலகத்தில் பெற்று அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தேவ மனிதனாய், மனுஷியாய் வாழ தேவன் விரும்புகிறார். ஆகையால் இந்த நாளிலே நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். ஆண்டிலே ஆண்டவரே, 10:11 நான் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, நான் ஒரு பேதுருவாக, ஒரு கற்பாறையாக, சோதரம், ஒரு கல்லாக, இயேசுவாகிய அந்த கண்மலையின் மேல் இணைக்கப்பட்டு, சோதரம், தேவனால் பயன்படுத்தக்கூடிய கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாய், மனுஷியாய் வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களானால், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தேவன் பயன்படுத்துவார், உங்களை கொண்டு தேவாதி தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேவ பிள்ளைகளே. ஆகையால் இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்தாலும் இல்லை என்றாலும் கூட, பேதுருவை போல நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிந்த, விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் இருங்கள். சோதரம், அந்த ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும்,
என்று வாஞ்சையை விருப்பமுள்ள மக்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஆண்டவரெடுத்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு கல்லாக மாறுவீர்கள். உங்களுக்கு தேவன் தமது அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுப்பார். ஆகையால் இந்த பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் கிரியைகள், பாவத்தின் வல்லமைகள், உலகத்தின் எந்த சக்திகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாய் ஆண்டவர் உங்களை செய்ய மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவை, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்சீசர்களை பார்த்து இரண்டு கேள்வி கேட்டீர் ஆண்டவரே, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் சொல்வதை பார்க்கலாம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பேதுரு, தேவ வெளிப்பாட்டை பெற்ற மனிதனாய் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டான். ஆண்டவர் சொன்னான், ஆண்டவரே நீ சொன்னீர், நீ பாக்கியவான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகள் தேவ வெளிப்பாட்டை பெற்று பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் ஆண்டவரை அனுதினமும் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நேரம் எடுத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் பெற்று ஒரு தேவ மனிதர்களாய், ஊழியர்களாய், விசுவாசிகளாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. உலகத்தின் காரியங்கள் காரியங்களிலும் மூழ்கி விடாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கு. கர்த்தர் கிருபை தாரும், மக்களை ஆசீர்வதியும். தெய்வமே உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்த கருத்துக்களை கீழே இருக்கிற எங்கள் முகவரியிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களை நீங்கள் தெரிவியுங்கள். அது எங்களுக்கு இன்னும் அருமையான உற்சாகத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.